அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா May 18. டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9:15 ஆக போகுது. ஸோ கரண்ட்டில் ஒரு பைக்கால் வந்து அப்படி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஒரு 2:00 கிட்டக்க வந்திருக்கு. 34,189 பை பண்ணலான்னு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் ஃபஸ்ட் டார்கெட் 34,275 பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும், பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு. பை பண்ணலானா க்ரீன் கலர், செல் பண்ணலானா ரெட் கலர்னு ஓப்பன் ஆகும். ஸோ நேற்று ஃபினிஷ் ஆகும்போது க்ரீன் கலரில் வந்தபடி ஃபினிஷ் ஆயிருக்கு. அடுத்து இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் வந்து கொடுத்துருக்கு. ஸோ மேலே தான் வந்து ட்ரேடிங் போகுது. நமக்கு எப்போ மார்க்கெட் அடுத்து டவுன் சைடு இறங்குதோ, இறங்க ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு டவுன் சைட் கேண்டில் பிரேக் அவுட் ஆகும்போது மட்டும்தான் இந்த சார்ட் நமக்கு வந்து செல் கால் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஏன்னா அதில் ஆப்போசிட் கால்ஸ் மட்டும்தான் வரும். கரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேனுடைய ட்ரெண்டு ஃபாலோ ஆகிக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கு எப்போ நெக்ஸ்ட் ட்ரெண்ட் வருதுன்ட்டு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10:10 ஆகுது. நமக்கு இப்போ பாருங்கள் ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. செல் கால் வந்திருக்கு அப்படின்றதுனால டக்குன்னு நமக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 34,457.90 அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் வந்திருக்கு. கீழே இருக்க ரெண்டு ரெட் கலர் லைன்ஸ் தான் டார்கெட் லைன். இதில் ஃபஸ்ட் ஆர் அட் 34,371, செகண்ட் ஆர் அட் 34,285. மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணுற கண்டி ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டில் ஸ்டிக் அந்த கேண்டிலினுடைய மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட் நடக்கும்போது நமக்கு செல் கால் பை கால்னு சொல்லிட்டு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இன்றைக்கி நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு கால் ஜென்ரேட் ஆயிருக்க செல் கால் தான். இந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட்டான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். செல் கால் ஜென்ரேட் ஆனது ஃபஸ்ட்டு ஒரு 6 மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த செல்லிங் ரேஞ்ச் டு ஸ்டாப் லாஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் அப் அண்ட் டவுன் மாற்றி ட்ரேடிங் போச்சு. ஃபைனலாக இப்போ தான் நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டில்னுடைய ஒரு லோவேவே பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் 34,450 ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி டவுன் சைடில் இறங்கிட்டுருக்கு. ஸோ நமக்கு அப்படியே இந்த டவுன் சைட் மொமெண்டம் கண்டினியூ ஆகி ஃபஸ்ட் ஆர் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுதா இல்லை மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த சார்ட்டில் உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் மாறும்போது கேண்டில் கலரை மாற்றிடும், என்ட்ரி பாயிண்ட், டார்கெட், ஸ்டாப் லாஸ்னு கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். இதில் உங்களுடைய வேலை ஒன்றுமே இருக்காது. எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அது மாதிரி அந்த சார்ட்டை டெய்லி ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. நம்மளுடைய டெய்லி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான். ஸோ இது புதுசாக பார்க்குறவங்களுக்காண்டி சொல்கிறோம். ஸோ டெய்லி இந்த மாதிரி தான் அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி வீடியோ பார்க்குற மாதிரி பார்ப்பீங்க. அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட்டான்றதை வெயிட் பண்ணி பார்ப்பலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம். நீங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சார்ட்டில் உங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. இதை பற்றி டெய்லி வீடியோஸ் பார்க்கணுனாலும் சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர், அதில் போயிட்டு நீங்கள் டெய்லி வீடியோஸும் பார்த்துக்கலாம். நமக்கு அடுத்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு, அதனால் ஸ்டாப் லாஸ் லைன் கிராஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி ட்ரேடினுடைய இப்படி தான் மூவ்மெண்ட் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.